தமிழ் சினிமால இன்னைக்கு பெரிய இயக்குனர்களா இருக்கிறவங்க எல்லாருமே முன்னாடி ரொம்ப வருஷங்களா உதவி இயக்குனர்களா இருந்து கஷ்டப்பட்டு வந்தாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி உதவி இயக்குனர்களா இருக்கும்போது படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல வாய்ப்புக்காக நடிச்சிருக்காங்க. யாருமே இதுவரைக்கும் கவனிக்காத அந்த காட்சிகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கிற பிரம்மாண்டமான படங்களை தந்துகிட்டு இருக்கிற இயக்குனர் சங்கர் 1990ல் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்துல வெளிவந்த சீதா படத்துல ஜப்பான் அப்படிங்கிற காமெடி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கு. புரியுற மாதிரியே பேச மாட்டியா? இதோ பார், ஏதா இருந்தாலும் எங்க ராஜா கிட்ட வந்து பேசிக்கோ. தூக்குங்கடா அந்த தமிழ் குழந்தை. வண்டியில ஏறுமா ஐயா கொண்டு வீட்டுல விட்டுருவாரு. குழந்தை வண்டியில ஏறுமா ஐயா கொண்டு வீட்டுல விட்டுருவாரு. குழந்தை அப்பா சிம்ரன் நடிப்புல வெளிவந்த பூச்சூடுவா படத்துல இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் நடிச்சிருக்கார். பி சி ஸ்ரீராம் இயக்கத்துல 1992ல் வெளிவந்த மீரா படத்துல இயக்குனர் கே வி ஆனந்த் நடிச்சிருக்காரு. படத்துல ஹீரோ விக்ரம் ஃப்ரெண்டா கே வி ஆனந்த் வருவாரு. எனக்கு இப்ப தெரிஞ்சவனும் விக்ரமனோட புது வசந்தம் படத்துல வாட்ச்மேன் கதாபாத்திரத்துல ஒரு சீன்ல இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்காரு. இனிமே அவன் எங்கயும் வரமாட்டான். மரியாதையை இடத்த காலி பண்ணுங்க. வாட்ச்மேன் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? முதல்ல உங்களை அனுப்பு. கௌரி எங்கேயும் வர வேண்டாம். கௌரிக்கு இந்த கிளினா ரொம்ப இஷ்டம். மணிவண்ணன் இயக்கத்துல 1990ல் வெளிவந்த வாழ்க்கை சக்கரம் படத்துல இயக்குனர் சுந்தர் சி கான்ஸ்டபிளா நடிச்சிருப்பாரு. நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா தம்ம தும்ம அடிக்கிறது கஷ்டமா இருக்குமில்ல? ஸ்டாப் த ரிமூவ் த கேப். நீ சின்ன பையனா? இயக்குனர் தரணியோட இயக்கத்துல மம்முட்டி நடிப்புல 1999ல் வெளிவந்த எதிரும் புதிரும் படத்துல கவுண்டமணி செந்தில் காமெடி சீன்ல இயக்குனர் பேரரசு ஒரு டாக்டர் ரோல்ல நடிச்சிருப்பாரு. தங்கச்சி உயிர் பழச்சாச்சு, அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு நண்பர் ஈஸ்வர், அவர்தான். சங்கர் இயக்கத்துல நண்பன் படத்துல ஒரு பாட்டுல ஜஸ்ட் ஒரு கேமியோ அப்பியரன்ஸா அட்லி வந்ததை நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. புதுமுகங்களோட நடிப்புல வெளிவந்த சிவி அப்படிங்கிற படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் கதாபாத்திரத்துல இயக்குனர் விக்னேஷ் சிவன் நடிச்சிருப்பாரு. ஹே கிருஷ்ணா, காலேஜ் முடிஞ்சு எங்க போன என்னன்னு ஒண்ணுமே தெரியல. தட்ஸ் ஓகே, லாஸ்ட் வீக் தான் கல்யாணம் ஆச்சு. ஹே கங்கிராட்ஸ் டா. 2001ல் பிரபுதேவா வடிவேல் மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்த மனதை திருடி விட்டாய் படத்துல இயக்குனர் சிறுத்தை சிவா ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. குடிக்க நினைத்தால் குடிக்கலாம், வழிய இல்லை பூமியில். சார் கூல்ட்ரிங்க் சாவது குடிங்க சார். ஐயோ அதுதான் பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர்? மறுகிற மாதிரி இருக்கா? அப்ப இதையும் சேர்த்து குடிங்க. ஜெயம் ரவி பாவனா நடிப்புல லிங்குசாமி இயக்கத்துல 2007ல் வெளியான தீபாவளி படத்துல போகாதே பாட்டுல ஒரு சீன்ல இயக்குனர் சுசீந்திரன் நடிச்சிருப்பார். இயக்குனர் கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல 2001ல் வெளிவந்த பார்த்தாலே பரவசம் படத்துல விவேக் காமெடி சீன்ல இயக்குனர் சமுத்திரக்கனி நடிச்சிருப்பாரு. என்னையா இது அவ்வையார் ஆம்பளை வேஷத்துல வந்த மாதிரி? என்னாச்சு? முது புடிச்சுக்கிச்சு. இப்படி உட்கார முடியுமா? முடியா. சரியா போச்சு டாக்டர். நவ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். செல்லா நீ போலாம். இது என்ன மருத்துவம்? ஹோமியோபதி, அலோபதி, குரோரோபதி மாதிரி. இது நர்சோபதி. 1999ல் பார்த்திபன் இயக்கத்துல வெளியான ஹவுஸ்ஃபுல் படத்துல ஒரு சீன்ல ரிப்போர்ட்டரா இயக்குனர் கரு பழனியப்பன் நடிச்சிருப்பாரு. பிரதமர் இங்க வர்றதுனால சட்டம் ஒழுங்கு சரியில்லை நிரூபிக்க எதிர்கட்சிக்காரங்க செய்யற சதி வேலையா இருக்குமா? பாரதி ராஜா இயக்கத்துல கமலஹாசன் நடிப்புல 1977ல் வந்த 16 வயதுநிலை படத்துல வைத்தியரா ஒரு சீன்ல இயக்குனர் பாகிராஜ் நடிச்சிருப்பாரு. இந்த இது இப்போதைக்கு நல்லா அரைச்சு நெத்தியில பத்த போடு, இத காலம்பரம் பால்ல கலந்து கூட. ரஜினிகாந்த் சிரஞ்சீவி நடிப்புல வந்த ராணுவ வீரன் படத்துல இயக்குனர் பார்த்திபன் ஒரு சீன்ல நடிச்சிருப்பாரு. ராஜீவ் மேனன் இயக்கத்துல 1997ல் வெளியான மின்சார கனவு படத்துல ஒரு சீன்ல கூட்டத்துல நிக்கிற ஒரு கதாபாத்திரமா இயக்குனர் கௌதம் மேனன் தோன்றியிருப்பாரு.